வணக்கம். புதியுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது நந்தினி சதீஷ்குமார். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு அதி கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தொடரும் மழை. வெள்ள நீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. இரண்டாயிரத்து 2015 வெள்ளத்திற்கு பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்று சென்னை மாநகராட்சிக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. சென்னை உட்பட அனைத்து பகுதிகளிலும் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என உத்தரவு. தொடர் கனமழை காரணமாக காய்கறி விளைச்சல் பாதிப்பு. சந்தைகளுக்கு காய்கறி வரத்து குறைவால் பல மடங்கு விலை உயர்வு. காஞ்சிபுரத்தில் கோயில் குளங்கள் முறையான பராமரிப்பு இல்லை என புகார். நீர்வரத்து கால்வாய்கள் அடைபட்டு கிடப்பதால் குளங்கள் நிரம்பவில்லை என மக்கள் வேதனை. மேட்டூர் பவானிசாகர் வைகை அணைகளிலிருந்து உபரிநீர் திறப்பு. கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பெருமழை காலங்களில் பொதுமக்கள் நோய்களுக்கு ஆளாகாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள். புதுவை காரைக்காலில் பள்ளி கல்லூரிகளுக்கு 10-11 தேதிகளில் விடுமுறை. அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வதற்கான கால அவகாசம் நீட்டிப்பு. தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அறிவிப்பு. சூரபத்மனை முருகப்பெருமான் வதை செய்யும் சூரசம்ஹாரம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் விமரிசையாக நடைபெற்றது. அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். டெல்லியில் நச்சு நூரை பொங்கி இருக்கும் யமுனா நதியில் மக்கள் 2வது நாளாக நீராடி சூரிய வழிபாடு நடத்தினர். பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழ் அறிஞருமான சாலமன் பாப்பையா, கூடைப்பந்து வீராங்கனை அனிதா உள்ளிட்டோருக்கு பத்மஸ்ரீ விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கோவாக்சின் தடுப்பூசி வரும் நவம்பர் 22 முதல் அங்கீகரிக்கப்பட்ட பட்டியலில் சேர்க்கப்படும் என பிரிட்டன் அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கொரோனா ஊரடங்கிற்கு பிறகு 2வது முறையாக 4 கோடி ரூபாய் உண்டியல் வருவாய் எட்டியுள்ளது. சையத் முஷ்டாக் அலி கோப்பையின் லீக் ஆட்டத்தில் பஞ்சாப் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் தமிழக அணி வீழ்த்தியது. மாநிலங்கள் கையிருப்பில் 15.92 கோடி கொரோனா தடுப்பூசி உள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. டெல்லியில் காற்று மாசின் அளவு மிக மோசமான நிலைக்கு சென்றுள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. குளிர்கால ஒலிம்பிக்ஸ் தகுதிச் சுற்று ஐஸ் ஹாக்கி போட்டிகள் பெய்ஜிங் நகரில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது.
நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை நவம்பர் 29ஆம் தேதி முதல் டிசம்பர் 23ஆம் தேதி வரை நடத்த அமைச்சரவை குழு பரிந்துரை செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி குறித்த தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர். தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெற்று தாழ்வு மண்டலமாக மாறி வரும் 11ஆம் தேதி தமிழக கடற்கரை மாவட்டங்களை நெருங்கக்கூடும்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. நாளை டெல்டா மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. இதேபோல் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், மதுரை, அரியலூர், பெரம்பலூர், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யும்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. ஏனைய மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கு. இதேபோல் நாளை மறுநாள் சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய மிக கனமழை பெய்யக்கூடும்னு அறிவிச்சிருக்க சென்னை வானிலை ஆய்வு மையம் இதனால் அடுத்த 3 நாட்களுக்கு மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. தமிழகம் முழுவதும் பெய்து வரும் தொடர் மழையால் பொதுமக்கள் பல்வேறு வகையான இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். அணைகள், ஏரிகள் உள்ளிட்ட பெரும்பாலான நீர்த்தேக்கங்கள் நிரம்பியதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. உபரி நீரும் மழை நீரும் சேர்ந்து சிற்றாறுகளிலும் ஓடைகளிலும் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. தரைப்பாலங்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட இடங்களில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் மக்கள் பெரும் இன்னலுக்கு உள்ளாகி இருக்கின்றனர். நகர பகுதிகளில் பெய்த மழைநீர் வெளியேற வழியின்றி சாலை பகுதிகளில் தேங்கி நிற்பதால் போக்குவரத்து சீர்குலைந்து மக்கள் பரிதவித்து வருகின்றனர். குடியிருப்புகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்து விட்டதால் உண்ணவோ உறங்கவோ இயலாமல் தவிக்கும் மக்களுக்கு கூடுதல் துயரத்தை அளிக்கிறது மின்வெட்டு பிரச்சனை. சங்க காலம்ங்கிறது நம்ம எல்லாம் பார்த்தது இல்லை. இப்போ நாங்கள் அதுபடி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்கே பார்த்தாலும் அகல் விளக்கு ஏற்றி இப்போ அதுக்கு எண்ணெய் வாங்கணும். கேண்டில் கடை கிடையாது. நேற்றுக்கெல்லாம் கடையே கிடையாது. இன்னைக்கு தான் கடையெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லார் வீட்லையுமே மினிமம் 4-5 பேர் இருக்கும். எப்படி சாப்பிட்றது, எப்படி குளிக்கிறது, மெயினாக டாய்லெட்டு எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம். எல்லாரும் பண்ணுறோன்னு சொல்கிறாங்களே வெஞ்சு இன்னும் எதுவும் சரி பண்ண வழியை காணும். எல்லாமே போயிடுச்சு மேடம். எங்கள் வீட்டில் 2 பீரோ எல்லாம், டிவி, கம்ப்யூட்டர்லாம் மேலே தூக்கி போட்டிருக்கோம். மெத்தை, தலைகாணி, எல்லா பாத்திரம் எல்லாமே போயிடுச்சு. சிலிண்டர் எல்லாம் எல்லாத்தையும் விட எங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை. அதோடு நாங்கள் இப்போ ஊசி போட்டு வந்து இப்போ இந்த தண்ணியில் நிற்கிறோம். இன்னும் கூட தண்ணி வடியில. அது இந்த தண்ணி இருந்ததுனால தான் அங்கே வர வர உள்ளே தான் வருது. அதான் சரி பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த தண்ணி சரி பண்ணா சரியாயிடும். 2 தேவைதான். ஒன்று இந்த தண்ணியெல்லாம் எடுக்கணும், பவர் வரணும். 2 இருந்தால் எங்களுக்கு ஓகே. மேலே ஃபுல்லாக ஃப்ளாட்டில் அத்தனை வயசானவங்களாம் இருக்காங்க. அவங்களை எப்படி கூட்டிட்டு போறது? அடுத்த மழை வந்ததுன்னா நாங்கள் என்ன பண்றோம்னு தெரியல. கடந்த 30 ஆண்டுகளில் 20 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த அதிமுகவும்
பத்து ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த திமுகவும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்த போதிலும் மழை வெள்ள பாதிப்புக்கு நிரந்தர தீர்வு காண ஆக்கப்பூர்வமாக எத்தகைய நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை தற்போதைய மழை வெள்ளம் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. இந்த வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே இவர்கள் தூர்வாரி இருக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதமே தூர்வாருவோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதில் கவனம் செலுத்தல. திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திமுக அரசு செய்யப்படவில்லை. அதனால் இன்றைய தினம் சென்னை வாழ் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு பிளான் போட்டு அதில் பல கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி வாங்கி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அது விசாரணைக்கு விஷயம் அமைச்சு அந்த வேலுமணி தலைமையில் நடந்த உள்ளாட்சி சார்பாக எதுவுமே நடைபெறல. கமிஷன் தான் வாங்கியிருக்கிறாங்க, நல்லா தெரியுது. இருந்தாலும் அதை நாங்கள் சமாளித்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு பேரிடர் காலத்திலும் மக்களுக்கு உணவு பொட்டலங்களையும் நிவாரணப் பொருட்களையும் விநியோகிப்பதோடு மக்களின் துயரத்திலும் அரசியல் ஆதாயம் தேடுவது தலைவர்களின் வாடிக்கையாக இருக்கிறது. நேற்றுலேருந்து கரண்ட் இல்லாத, தண்ணி இல்லாத, துணியாக சாப்பிட இல்லாத, எதுவுமே ஒரு மேகத்தி கூட இல்லாத இருக்கிறோம். யாரும் வந்து ஒதுவினு யாரும் வந்து எட்டி பார்க்கல. இது மட்டும் எந்த கட்சிக்காரங்களும் வரல. நம்ம கட்சிக்காரர் இவங்க கட்சிக்காரர் யாருமே வரல. காப்பசங்காரோ பொது தொண்டு நிறுவனம் கூட யாரும் வரல. எதுவுமே இல்லாத பத்னியாக தான் உட்காந்துக்கிறேன். எல்லாம் இருந்து கூட எதுவுமே செய்ய முடியல. இருக்கல ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தண்ணி. கன்னியாபுரம் இருக்குது, வேசார்பாடி இருக்குது, கேஎம் கார்டன் ஃபுல்லாக இடுப்பளவு தண்ணிண்ணா. இன்னும் மோட்டர் வீட்டு போட்டு எதுவுமே வந்து ஏற்றலை, யாரும் வந்து பார்க்கல. நேற்று ஐயா ஸ்டாலின் ஐயா வந்தார், எல்லாம் வந்து நோட்டம் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனால் இன்னும் மோட்டர் வந்து எதுவும் தண்ணி போட்டு ஏற்றலை, ஃபுல்லாக இடுப்பளவு தண்ணி. இன்னும் நீங்கள் அந்த வேசார்பாடி கன்னியாபுரம் நைட்லேருந்து கரண்ட்டு கிடையாதுண்ணா. எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க. கொஞ்சம் அதிகாரிங்க வந்து பார்த்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். யாருமே வரமாட்டேன்றாங்க சார். இங்கே போலீஸ் கூட இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் மூடி இருக்கு, ரெண்டு ஸ்டேஷனும் மூடி இருக்கு. யார் எங்களுக்கு பதி? நாங்கள் பாரு எப்படி நிற்கிறோம் பாருங்கள். எல்லாமே இந்த வெள்ளத்தில் தான் போயின்னு இருக்கோம் ஐயா. முதலமைச்சர் ஏரியான்றாங்க, எங்களுக்கு எதனா பார்த்து இது பண்ணலாம்ல. ஆ, நிவாரண நிதியும் இல்லை. ஏழை பங்காளர்களாகவும் சமூக நீதி காவலர்களாகவும் தங்களை காட்டிக்கொள்ளும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு உண்மையிலேயே மக்களின் மீது அக்கறை இருந்திருந்தால் இத்தகைய துயரங்கள் தொடராமல் இருக்க எப்போதோ நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் என்ற கருத்தை முன்வைக்கின்றனர் சமூக செயற்பாட்டாளர்கள். மக்கள் நலனில் உண்மையான அக்கறையுடன் உரிய வல்லுநர்களின் ஆலோசனைகளை பெற்று முறையாக திட்டமிட்டு லஞ்ச லாவண்யமற்ற முறையில் திட்டங்களை செயல்படுத்தினால் இனியும் இதுபோன்ற அவல நிலை ஏற்படாமல் தவிர்க்கலாம் என்பதே குரலற்றவர்கள் கூற விரும்பும் கூற்றாக உள்ளது. புதியுகம் செய்திகளுக்காக செய்திக்குழு. சென்னையில் கடந்த 2015 ஏற்பட்ட பெருவெள்ளத்திற்கு பிறகு 5 ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட வெள்ளத் தடுப்பு நடவடிக்கைகள் என்ன என்றும், அதன் பிறகு சென்னையில் மழைநீர் தேங்கியது ஏன் என்றும் சென்னை மாநகராட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் சென்னையில் மழைநீர் தேங்கியதில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு அதிருப்தி தெரிவித்துள்ள நிலையில் ஒரு வாரத்திற்குள் நிலைமை சரியாகவில்லை எனில் தாமாக முன்வந்து வழக்கு தொடரப்படும் எனவும், தமிழகத்தில் பெய்துள்ள மழை மற்றும் வெள்ளம் அதிகாரிகளுக்கு மீண்டும் பாடம் கற்பித்துள்ளது எனவும், சென்னை உட்பட அனைத்து பகுதிகளிலும் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் எனவும் தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளது. சென்னையில் பாதி நாட்கள் தண்ணீருக்காகவும் மீதி நாட்கள் தண்ணீரிலும் தவிக்கும் அவல நிலை உள்ளதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. கடல் சீற்றத்தால் கரை ஒதுங்கிய நாட்டு படகுகள். விருதுநகரில் நடைபெற்ற மணவாள மாமுனிகள் உற்சவம். அமிர்தி கொட்டாறு அருவியில் காட்டாற்று வெள்ளம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். கோவையில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மதுக்கரை, பாலத்துறை, தொண்டாமுத்தூர், செம்மேடு, ஆலாந்துறை பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த தக்காளி அனைத்தும் மழையில் நாசமானது. இதன் காரணமாக மார்க்கெட்டிற்கு அன்றாடம் விற்பனைக்கு வரும் தக்காளியின் அளவு முற்றிலுமாக குறைந்தது. இதனால் கர்நாடக மாநிலத்திலிருந்து கோவைக்கு விற்பனை வரும் தக்காளிகள் 50 ரூபாய் வரை விற்பனையானது. மழை தொடர்வதால் தக்காளி விலை மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோன்று திருச்சி காந்தி மார்க்கெட்டில் மொத்த விற்பனையில் முதல் ரக தக்காளி கிலோ ஒன்றுக்கு 55 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இரண்டாம் ரக தக்காளி கிலோ ஒன்றுக்கு 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. மொத்த விற்பனையில் விலை அதிகரித்துள்ளதன் காரணமாக சில்லறை விற்பனையில் தக்காளியின் விலை உயர்வை சந்தித்துள்ளது.
தமிழகம் முழுவதும் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சென்னையின் குடிநீர் ஆதாரங்களான புழல், பூண்டி, செம்பரம்பாக்கம், சோழவரம் ஏரிகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. எனவே பாதுகாப்பு கருதி ஏரிகளில் இருந்து உபரிநீர் வெளியேற்றப்படுகிறது. புழல் ஏரியை பொறுத்தவரை 2000 கனஅடி தண்ணீர் உபரிநீராக வெளியேற்றப்படுகிறது. இதேபோல் சோழவரம் ஏரியிலிருந்து கொசஸ்தலை ஆற்றில் வினாடிக்கு 1200 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. பூண்டி ஏரிக்கு வரும் நீரின் அளவு 4187 கனஅடியாக உள்ள நிலையில் கொசஸ்தலை ஆற்றில் வினாடிக்கு 5000 கனஅடி உபரிநீராக வெளியேற்றப்படுகிறது. கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை நீர்த்தேக்கத்தின் மொத்த கொள்ளளவான 500 மில்லியன் கனஅடியில் தற்போது 500 மில்லியன் கனஅடி நீர் இருப்பு உள்ளது. வடகிழக்கு பருவமழை பெய்தும் காஞ்சிபுரத்தில் உள்ள கோவில் குளங்கள் நிரம்பாமல் வறண்டு காணப்படுவது பொதுமக்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. காஞ்சிபுரம் நகரத்தில் ஏகாம்பரநாதர் கோவில், மங்கள தீர்த்த குளம், வைகுண்ட பெருமாள் கோவில், ரங்கசாமி குளம், பொய்யா குளம், அஷ்டபூஜ பெருமாள் கோவில் குளம் என 10க்கும் மேற்பட்ட குளங்கள் உள்ளன. வடகிழக்கு பருவமழையால் 5 ஆண்டுகளாக வறண்டு கிடந்த காஞ்சிபுரம் பாலாற்றில் கூட தற்போது வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. ஆனால் காஞ்சிபுரத்தில் உள்ள கோவில் குளங்களில் சிறிதளவு கூட தண்ணீர் வரத்து இல்லாதது பொதுமக்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. நீர்வரத்து கால்வாய்கள் சரியாக பராமரிக்கப்படாததால் குளங்களுக்கு நீர்வரத்து குறைந்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் ரேடார்கள் செயல்படவில்லை என புகார் எழுந்த நிலையில் 4 ரேடார்களும் செயல்படுவதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சென்னையில் 2 ரேடார்களும் காரைக்காலில் 1 ரேடார், சென்னைக்கு அருகே திரிகரிகோட்டாவில் 1 ரேடார், ஆக மொத்தம் 4 ரேடார்கள் இருக்கிறது. இவை அனைத்தும் தற்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது. சென்னையில் போர்ட்ரஸ்டில் எஸ் பேண்ட் வகை ரேடாரும், பள்ளிக்கரணையில் என்ஐஓட்டியில் எக்ஸ்பேண்ட் ரேடாரும் உள்ளது. சென்னையில் உள்ள எஸ் பேண்ட் ரேடார் 20 வருடங்களுக்கு முன்பு நிறுவப்பட்டது. தொடர்ந்து இயங்கி வந்த நிலையில் சில இயந்திர பாகங்கள் தேய்மானம் அடைந்துள்ளது. எனவே அதனை தற்பொழுது தொடர்ந்து 24 மணி நேரமும் இயக்க முடியாது. ஆனால் தேவைப்படும் பொழுது அவ்வப்பொழுது அதை இயக்கிக் கொள்ள முடியும். அதே சமயம் பள்ளிக்கரணையில் உள்ள ரேடார் தொடர்ந்து இயங்கும். தற்பொழுதைய பள்ளிக்கரணை ரேடாரிலிருந்து எடுத்த பிக்சர், இப்போ கரண்ட் லேட்டஸ்ட் இங்கே வரதுக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்த ரேடார் பிக்சர். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் உள்ள மணவாள மாமுனிகள் அவதார திரு நட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் வளாகத்தில் மணவாள மாமுனிகள் அவதார திரு நட்சத்திர உற்சவம் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் கொண்டாடப்படுகிறது. உலக மக்கள் நன்மை மழை வளம் வேண்டி நடத்தப்படும் திரு நட்சத்திர உற்சவம் கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி துவங்கி விமரிசையாக நடைபெற்று வருகிறது. மணவாள மாமுனிகளுக்கு திருமஞ்சனம் நடத்தப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மாடவீதி ரதவீதிகள் வழியாக மணவாள மாமுனிகளின் திருவிதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் திருவண்ணாமலை மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள வேலூரின் பிரதான சுற்றுலா தலமான அமிர்தி சிறு மிருக காட்சி சாலையில் அமைந்துள்ள கொட்டார அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. ஜவ்வாது மலைத்தொடரில் நெக்கினி, கீழ்கொல்லை, ஊசனாவலசை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக கொட்டார அருவியில் நீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. இதனால் சிங்கிரி கோவில் தடுப்பணை, கத்தலாம்பட்டு உள்ளிட்ட பகுதிகள் வழியாக பயணிக்கும் நாகநதி ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் புதிதாக உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் உள்ள கடல்கள் கடும் சீற்றத்துடன் காணப்படுகின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம், புதுப்பட்டினம், உயாலிக்குப்பம், சட்ராஸ், கொக்கிலமேடு, மாமல்லபுரம், கூவத்தூர் போன்ற பகுதிகளில் தொடர் மழை காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இதனால் மீனவத்துறை சார்பில் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீனவர்கள் படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகளை பாதுகாப்பான இடத்தில் வைத்துள்ளனா்.
ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அடுத்த சேரங்கோட்டை மீனவ கிராமத்தில் உள்ள பாக்சலசந்தி கடல் பகுதியில் பலத்த காற்றுடன் கடல் சீற்றம் ஏற்பட்டு மரங்கள் வேரோடு சாய்ந்தன. நேற்றிரவு வீசிய சூறைக்காற்றால் நடுக்கடலில் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி நாட்டு படகுகள் கரை ஒதுங்கி சேதமடைந்துள்ளது. இதேபோல் பாம்பனில் சூறைக்காற்றுடன் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளதால் படகுகள் சேதமடையாமல் பாதுகாக்க மீனவர்கள் தங்களின் படகுகளை நங்கூரமிட்டு நிறுத்தும் பணியில் ஈடுபட்டனர். செய்திகள் தொடர்கின்றன. நீரில் மூழ்கியுள்ள 20,000 ஏக்கர் நெற்பயிர்கள் நாமக்கல் ஏரிகளை சுற்றுலா மையங்களாக்க பொதுமக்கள் கோரிக்கை. மழைக்கால நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள ஆலோசனை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய அபாயங்களை எதிர்கொள்ள தயார் நிலையை அதிகரிக்கும் திட்டம் குறித்து COP26 மாநாட்டில் உலக நாடுகள் ஆலோசனை மேற்கொண்டன. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வரும் COP26 மாநாட்டில் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள அதனை தழுவிய நடவடிக்கைகள், அதனால் ஏற்படும் சேதம் மற்றும் இழப்புகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டன. உலகின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த சில வருடங்களாக தீவிர வானிலை மாற்றங்கள் ஏற்பட்டு வருவது பற்றி மாநாட்டில் விவாதிக்கப்பட்டன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான தழுவல் நடவடிக்கைகளுக்கு தேவையான நிதி உதவியை வழங்குவது என்று பல்வேறு நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன. சென்னையில் பெய்து வரும் கனமழை காரணமாக மெட்ரோ ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி செவ்வாய்க்கிழமை முதல் வரும் வெள்ளிக்கிழமை வரை காலை 5:30 முதல் இரவு 11 வரை மெட்ரோ ரயில்கள் இயங்கும் என அதன் மேலாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார். மேலும் நாள் முழுவதும் 10 இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சஷ்டியின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் பக்தர்களுக்கு அனுமதியின்றி நடைபெற்றது. 6 விரதம் இருந்து 6 முடிவில் சூரசம்ஹார நிகழ்வு நடைபெறுவது வழக்கம். யாகசாலையிலிருந்து தங்க சப்பரத்தில் சுவாமி ஜெயந்திநாதர் எழுந்தருளி வேல் வகுப்பு, வீரவாள் வகுப்பு முதலிய பாடல்களுடன் சண்முக விலாசம் சேர்ந்தார். அங்கு சிறப்பு தீபாரதனை நடைபெற்றது. சுவாமி ஜெயந்திநாதர் சூரபத்மனை வதம் செய்வதற்காக போர்க்கோலம் பூண்டு கடற்கரைக்கு வந்தார். அங்கு சூரசம்ஹாரம் தொடங்கியது. முதலில் கஜமுகத்துடன் வந்த சூரபத்மன் சுவாமியை ஆணவத்தோடு 3 வலம் வந்து போரிட்டபோது சூரனை சுவாமி ஜெயந்திநாதர் வதம் செய்தார். இரண்டாவதாக சிங்க முகத்துடன் வந்த சூரனையும், மூன்றாவதாக சுயரூபத்துடன் போரிட்ட சூரபத்மனையும் சுவாமி வதம் செய்தார். பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷம் எழுப்பினர். காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழைநீர் அனைத்தும் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு வந்து கொண்டிருப்பதால் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 20,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. காவிரி கரையோர மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும், கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மேடான பகுதிக்கு செல்லுமாறும், மீனவர்கள் மீன்பிடிக்க தடையையும் மாவட்ட நிர்வாகம் விதித்துள்ளது. மேலும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அணையின் நிலவரத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக உள்ள பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 103.36 உள்ள நிலையில் பவானி ஆற்றில் உபரி நீர் தரப்பு 10,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் இரு கரைகளை ஒட்டி வசித்து வரும் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனா். தேனி மாவட்டத்தில் 71 உயரமுள்ள வைகை அணையின் நீர்மட்டம் 68.50 அடியாக உயர்ந்ததை அடுத்து கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு இரண்டாம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அணையின் நீர்மட்டம் 69 உயர்ந்த பின் 3 கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டு அணைக்கு வரும் நீரை அப்படியே வெளியேற்றும் நடவடிக்கைகளில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட தயார் நிலையில் உள்ளனர். பெரியார் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் வைகை அணைக்கு வந்து கொண்டிருப்பதாலும் வைகை அணை விரைவில் நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
கனமழை காரணமாக நாளை மற்றும் நாளை மறுதினம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவிட்டுள்ளார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் புதிதாக உருவாகியுள்ள புயல் காரணமாக மேலும் இரண்டு தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை மற்றும் நாளை மறுதினம் என மேலும் இரண்டு நாட்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உத்தரவிட்டுள்ளார். பொதுமக்கள் பெருமழை காலங்களில் இதர நோய்களுக்கு ஆளாகாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேரிடர் காலங்களில் ஏற்படும் நோயை தடுக்கும் வகையில் அடுத்த 3 மாத காலத்திற்கு தேவையான 160 கோடி மதிப்பீட்டிலான மருந்துகள் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் 205 முகாம்கள் மூலம் 8000 பேர் பயனடைந்து உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மழை சீசன் முடியும் வரை அம்மா உணவகத்தில் உணவு இலவசம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் 3வது நாளாக ஆய்வு செய்த முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து விட்டுவிட்டு பெய்த மழை காரணமாக 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மறையூர், சிறுகோவங்குடி, முட்டம், ஊர்குடி, சேத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்ட 25% பயிர்களுக்கு மேல் காப்பாற்ற முடியாத நிலையில் அழுகியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதியை நீட்டிப்பு செய்து தமிழக வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அறிவித்துள்ளது. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர், மதுரை, புதுக்கோட்டை, கரூர், சேலம், திருப்பூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தேனி, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், சிவகங்கை, கடலூர், திருவள்ளூர் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் நெற்பயிரை காப்பீடு செய்வதற்கு வரும் நவம்பர் 15ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரி, அரியலூர், திண்டுக்கல், விருதுநகர், நாமக்கல், திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களுக்கு வரும் டிசம்பர் 15ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் நெற்பயிர் சேதமடைய வாய்ப்புள்ளதால் பயிர் காப்பீடு செய்யாத விவசாயிகள் உடனடியாக வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாக பதிவு செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர், வேளாண்மை அலுவலர், உதவி வேளாண்மை அலுவலர் அல்லது வங்கிகளை அணுகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மாணிக்கம்பாளையம் அருகே உள்ள சிற்கலை ஏரி நிரம்பி வழிகிறது. இதனை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு குவிகின்றனர். தற்போது ஊராட்சி நிர்வாகம் சார்பில் ஏரியில் உள்ள நீரை எடுத்து சென்று அக்கம் பக்கத்தில் உள்ள குளம் குட்டைகளில் நிரப்பி வருகின்றனர். அதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டம் உயர்த்தப்படுவதாக கூறுகின்றனர். 100 கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் இந்த ஏரி பகுதியை சுற்றுலா மையமாக மாற்றி சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டுமென அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. மழைக்காலத்தில் காய்ச்சல், உடல் சோர்வு, காலரா, மலேரியா, டெங்கு என நோய் தொற்றுகள் ஏற்படுவது அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்நிலையில் இந்த மழைக்காலத்தில் நோய்களில் தற்காத்துக் கொள்வது எப்படி என விளக்குகிறார் பொதுநல மருத்துவர் ஆதித்யா குகன். ஒண்ணு ஏர்போன் மாஸ்க் போடுறோம், இன்னொன்னு வாட்டர் போன், கை நல்லா கழுவணும், சுத்திகரிச்ச தண்ணி குடிக்கணும், வெளியில சாப்பிடக்கூடாது, லைட் ஃபுட் சாப்பிடணும், 3வது மஸ்கிட்டோ போன், இந்த வலைகள் இதெல்லாம் பண்ணணும், 4வது வேக்சின் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எல்லாம் ஃபுல்லி வேக்சினேட்டட் ஸ்டேட்டஸாக எப்போவுமே வச்சுக்கணும். எல்டர்லி சிட்டிசன்ஸ், டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வருஷம் ஒரு டைம் நிமோனியா வேக்சின் போட்டுக்கணும்.
ஸோ இப்படி பண்ணால் மழைக்காலத்தில் வர எல்லா டிசீஸையும் நல்லா தடுக்கலாம். செய்திகள் தொடர்கின்றன. மழையால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்கும் ஒத்திகை. மலைவாழ் பெண்ணுக்கு ஆம்புலன்ஸில் பிறந்த ஆண் குழந்தை. கடம்பூரில் பாலம் அமைக்க கோரி பொதுமக்கள் சாலை மறியல் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். சத்தியமங்கலம் அருகே கடம்பூர் மாக்கம்பாளையம் இடையே உள்ள பள்ளங்களில் உயர்மட்ட பாலம் அமைக்க கோரி கிராம மக்கள் சாலை மறிகளில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே மாக்கம்பாளையம் செல்லும் சாலையின் குறுக்கே உள்ள சர்க்கரை பள்ளம், மாமரத்து பள்ளம் ஆகிய பள்ளங்களில் அடிக்கடி காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் கடம்பூர் மற்றும் மாக்கம்பாளையம் இடையே போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. மழைக்காலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்படுவது வாடிக்கையாகி வருவதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் உயர்மட்ட பாலம் கட்டித்தரக்கோரி மாக்கம்பாளையம், குறும்பூர், மோசல் மடுவு, அருகியம், கோம்பை தொட்டி ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 500 மேற்பட்டோர் திரண்டு வந்து கடம்பூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் பருவமழை பெய்து வரும் நிலையில் அலங்காநல்லூர் பாலமேடு பகுதியின் நீர் ஆதாரமாக விளங்கும் சாத்தையார் அணையை மதுரை மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் ஆய்வு செய்துள்ளார். சாத்தையார் அணையின் மொத்த கொள்ளளவில் 29 அடியில் 27.5 அடி நீர் நிரம்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி தாலுக்காவில் 100 மேற்பட்ட ஏரி, குளம், குட்டைகள், ஆறுகள் உள்ளன. தற்போது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தீயணைப்புத்துறை சார்பில் டேனிஸ்பேட்டை ஏரி, கோட்டைக்குள்ளம் உடையான் ஏரி உள்ளிட்ட ஏரிகளில் வெள்ளத்தில் அடித்து செல்பவரை மீட்பது, முதலுதவி சிகிச்சை அளிப்பது, அதற்காக பயன்படுத்தப்படும் பொருட்கள் குறித்த எளிமையான ஒத்திகை பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. மேலும் தாசசமுத்திரம் ஏரி பகுதியில் 5 அடி நீளமுள்ள கண்ணாடி விரியன் பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஓடும் ஆம்புலன்ஸிலேயே மலைவாழ் பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. சத்தியமங்கலம் அடுத்த குன்றி மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் மசனன். இவரது மனைவி லில்லி நிறைமாத கர்ப்பிணியாக உள்ள நிலையில் பிரசவ வலி ஏற்பட்டதால் 108 ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்தனர். அவருக்கு அதிக வலி ஏற்பட்டு ஆம்புலன்ஸிலேயே பிரசவம் பார்க்கப்பட்டு லில்லிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அதனைத் தொடர்ந்து குழந்தையுடன் லில்லியை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு தாயும் குழந்தையும் நல்ல நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். நியூசிலாந்தின் இயற்கை எழில் கொஞ்சும் காட்சிகளோடு இரவு செய்திகள் நிறைவடைகின்றன. புதுயுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.